பத்தி பேசும்போது அந்த ஒரு தனி நபரை மட்டுமே பாதிக்க கிடையாது, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க, பேர குழந்தைகள் இருக்காங்க, கணவர் இருக்காங்க, அவங்களுக்கும் சுற்றுவட்டம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு சமுதாயம் இருக்கு, அது அவங்களையுமே பாதிக்குது இல்ல. ஏ சனியனே, நீ ஏன் சொல்ற வெளியே? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, எதுக்கு நீ அவுத்து போட்டு காட்டுற, எதுக்கு நீ இன்னும் இவனோட அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்ற? வீட்டு வேலைக்கு வந்து பேத்திக்கும் குறைவான வயதை கொடுத்த மணியம்மைய பெரியார் திருமணம் செய்து கொண்டார. இது பண்ணீங்களே, நாடகத்தில் கட்டி பிடிச்சு நடிக்கணும். அப்ப என்ன ஆகும்? இப்போ வந்து எங்கிட்ட ஒரு சில ஹீரோ ஆக்டர் ஆக்டர்ஸோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. சோ ஒவ்வொரு போட்டோ உங்கள்ட்ட காமிக்கிறேன். அவங்களை பார்த்தோம்னா உங்களுக்கு சாட்டனா ஒரு மறக்க முடியாத நிகழ்வா இருக்கலாம், சரி இவனா அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இவங்களா அப்படின்ற மாதிரி. சோ ரெண்டு இருக்குல்ல, சோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதுங்க டக்குன்னு ஆன் த ஸ்பாட்ல அந்த ராபிட் ரவுண்ட் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டக்குன்னு சொல்லிடுங்க சார். போலாமா சார்? பாண்டியராஜன், என்னுடைய குருநாதர் கே பாக்யராஜுடைய சிஷ்யன், சைதாப்பேட்டையில் பிறந்தவர், அதை பட்டம் வாங்காதவர், ஆனால் நல்ல சிந்தனையாளர், கதை வசனம் டைரக்ஷன் பண்ணி வெற்றி பெற்றவர், ஆழ்குள்ளம், அதாவது முகரம், அதாவது ஒரு சினிமாவுக்கான முகத்தோற்றம் அந்த நிலைவு சுழிவுலாம் இல்லாமையே தனி கதாநாயகனாக காமெடி கதாநாயகனாக வலம் வந்தவர் பாண்டியராஜன் சார். அவருடைய படங்கள் பலவற்றை நான் நடிச்சிருக்கேன். முக்தா சீனிவாசன் எழுதி இயக்கி தயாரித்த படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். அவர் இதில் கதை நடிச்சிருக்காரு. நல்ல மனிதர், ஒரு காமெடி சென்ஸ் உள்ளவர். ஆனால் அவருடைய தெரியாத தகவல் என்னென்னா, அவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் எப்படியோ அதேமாதிரி வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவார். வெள்ளித்தட்டு, வெள்ளி தம்ளர், வெள்ளி தம்ளரில் தண்ணி குடிப்பார், வெள்ளித்தட்டில் சாப்பிடுவார். ஏன் அப்படின்னு கேட்டேன். அண்ணே கஷ்டப்பட்டவண்ணி, இப்போ கொஞ்சம் பணம் வந்திருக்குண்ணே, வெள்ளித்தட்டில் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும்ல, சொன்னவர் பாண்டியராஜன். இவர் ஆரம்ப காலத்தில் எனக்கு, இவர் வந்து அரசியல்வாதிய, இவர் பேர் தான் ராஜன். இவர் ஆரம்ப காலத்தில் இவரை நான் அரசியல்வாதியாக தான் பார்த்துருக்கேன், சினிமாக்காரனை நான் பார்த்ததே இல்லை. அப்போது காக்கா தேக்கா காமரா காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி குமரியனை நடத்திட்டு இருந்தார். குமரியனை கட்சி புரட்சி எம்ஜிஆர் அதிமுகவோட கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ ராதாகிருஷ்ணன் தொகுதியில் இவர் காக்கா தேக்கா சார்பில் போட்டிக்கிட்டு சில ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பு, அதை வெற்றி வாய்ப்பு இழந்தார், தோத்துட்டார். அதுக்கப்புறம் இவர் என்கிட்ட நெருக்கமாக பல நேரம், நான் பத்திரிகையாளராக இருந்தேன், அவர் பள்ளிக்கூடம் நடத்துறது அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் தேவையில்லாமல் நான் வந்து உண்மையை சொல்லுவேன், இவர் கச்சாமச்சான்னு பேசி ஃபங்க்ஷனில் மாட்டிப்பார். சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு, நடிகர்கள் எல்லாம் வந்து தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்கன்னு. எல்லா நடிகர்களும் தானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லா கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குறாங்க. இவர் படத்தை படமே தயாரிக்கிறது இல்லை. இவர் எதுக்கு நடிகர்கள் அதிகமான சம்பளத்தை வாங்குறாரு போறாருன்னு கான்ட்ரவர்சி பேசணும். இவர் என்னோட கான்ட்ரவர்சி பேசினார், நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கு முதல்ல இவர் என்னை பற்றி கச்சாமச்சான்னு பேசினார், பார்த்தேன், நேராக போய் போலீஸுக்கு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கியிருந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் பதில் தொடர்ந்தது. சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழாவில், ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டுலாம் நானும் அவரும் கலந்துக்கிட்டோம். அவர் வேணும்னே எனக்கு முன்னாடி பேசினார், பேசினார் உட்கார்ந்துருந்தார், நான் பேச எழுந்துச்ச உடனே பயந்துட்டு ஓடி போயிட்டார். ஸோ உங்களை கண்டா கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்கு? ஆமாம். ஓகே சார், இந்த போட்டோவில் இருக்கவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா என்ன? இவங்க 7 வருஷமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. ஆனால் இவங்க தான் 7 வருஷம் கல்யாணம் காதலிச்சு காத்திருந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு சீனியர் யாருன்னா ஆர்கே செல்வமணி, ரோஜா. ஆர்கே செல்வமணியும் அறிமுகப்படுத்தினார் ரோஜாவை, அப்புறம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தைகள் இருக்கு. இவரும் ஆனால் என்ன, ஆர்கே செல்வமணியுடைய மனைவி ரோஜா இப்போ அமைச்சராகிட்டாங்க ஆந்திராவில். அவங்க கிசு கிசு அதுக்கு முன்னால் வந்ததே இல்லை. இன்னைக்கு இவங்க வந்து காதல் தோல்வி சம்மந்தப்பட்டவங்க நயன்தாரா. ஆனால் விக்னேஷ்வன் அவரை விட ஒரு 4-5 வயசு கம்மியானவர், பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணாங்க, இப்போ சந்தோஷமா இருக்காங்க, இருக்கணும்.
தம்பி வந்து கூல் சுரேஷ், அதாவது கொஞ்சம் விளம்பரம் ரொம்ப அதிகமாக விரும்புகிறவர். அதாவது அவர் பேசுகிற பேச்சுக்கு அவர் யாருன்னு ரொம்ப பேர் தெரியாது, நடிகராக இருந்தவருங்கிறது ரொம்ப பேர் தெரியாது. ஆனால் எல்லா படங்களையும் முதல் ஷோ பார்த்துருவார். ஆரம்பத்தில் டி ராஜேந்தர் ரசிகன் சொல்லுவார், அப்புறம் சிம்பு ரசிகன் சொல்லுவார், படங்களை பார்த்துருவார். திடீர்னு சமீபத்தில் ஏதோ கேஸ் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் விளம்பரத்துக்காக தான். ஏன்னா என்ன ஒரு 4 மணி ஷோன்னா நான் வந்து விமர்சனாக போய் பார்ப்பேன், அவர் வந்து வெளியே வந்து எல்லாத்திலையும் பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு தமாஷான பேர் வழி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, இவங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது துணிச்சலாக, நான் உங்கள் கட்சியில் சேர விரும்புகிறேன், உங்கள் கட்சியினுடைய கொள்கைகள் இல்லைன்னு என்ன எனக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டார். அந்த துணிச்சல் வேறு யாருக்கும் இல்லை, எம்ஜிஆர் துணிச்சலாக கேட்டு அண்ணாயிசம்ங்கிற கொள்கைகளுக்க குறிப்பை படித்ததுக்கப்புறம் தான் கட்சியில் சேர்ந்தாங்க. ஆனால் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே அரசியல் கட்டுரைகளை துக்குளத்தில் எழுதியிருந்தாங்க. முதலமைச்சர்னா மேக்சிமம் பவர் உபயோகப்படுத்தினது பயன்படுத்தினது அவங்க தான். அந்த அளவுக்கு டெரராக இருந்தாங்க. அதாவது அவங்க அவங்க போனாங்கன்னா அரை மணி நேரம் காரு மோட்டர் பைக்கெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க போலீஸுக்காரங்க. அந்த அளவுக்கு ஒரு டெரர் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ஆனால் அது விதிப்பேனுமோ தெரில, ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க தான் ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக, ஏன்னா நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஏதோ புண்ணி செஞ்சு இறந்து போயிட்டாங்க. இவங்களும் சசிகலாவும் ஒரே ஜெயிலில் இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஜெயலலிதா முன்னோட்டி இறந்தாங்க, சசிகலா ஜெயிலில் இருந்தாங்க. இந்த ஃபோட்டோவில் இங்கே இருக்கவரை பற்றி சொல்லுங்க. இங்கே இருக்கவர் நான் தான். ஆமாம், நான் வந்து ஏற்கனவே என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து பிஎஸ்சி பட்டம் வாங்கினவன், படிச்சுட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். நிறைய பேருக்கு பயில்வான உடனே, ஓ இவர் பெரிய சண்டைக்காரர் போல் இருக்கு, ஸ்டண்ட் மாஸ்டர் போல் இருக்குன்னு நினைப்பாங்க. இல்லவே இல்லை, நான் ஒரிஜினல் பயில்வானே இல்லை. நான் வந்து சண்டை தெரியாது, சினிமாவுக்கு வந்த பிறகு ஃபைட் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அதை கூட தப்பு தூரமாக தான் செஞ்சுருக்கிறேன். வெயிட் லிஃப்டர் பவர் லிஃப்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல் புரஜில் எம்ஜிஆர் என்னை வந்து பயில்வான்னு கூப்பிட்டாரு. அந்த பயில்வானுங்கிற பேர் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அது நான் அறிமுகமான கிளிஞ்சல்கள் படத்தில் நீரோட்டம் பயில்வான் ரங்கநாதன் போட்டார் துரசார், அப்படியே அந்த பயில்வானுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ ரங்கநாதன் சொன்னேன், யாருக்கும் தெரியல, எங்கள் வீட்டிலே என்னை எல்லாரும் பயில்வான் தான் சொல்கிறாங்க. இன்றைய இளம் சூப்பர் ஸ்டார் விஜய். விஜயோட நான் ஆரம்பத்திலே 2-3 படங்கள் நடிச்சிட்டேன். ரொம்ப அதிகமாக பேசாதவர், அதாவது எப்பவுமே அதிகம் பேசாதவங்கள சினிமாவில் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். ஆனால் ஒன்று, எஸ் ஏ சந்திரசேகர் இவருடைய தந்தை இல்லைன்னா இவர் நடிகராகிருக்க முடியாது. ஏன்னா ஒரு எனக்கெல்லாம் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கிடையாது, ஆனால் விஜய்க்கு வந்து விசிட்டிங் கார்டு இருந்து எஸ் ஏ சந்திரசேகரோட சன் அப்படின்ட்டு. அவர் தான் 4-5 படங்களில் அறிமுகப்படுத்தினார். ஒரு சில படங்கள் கொஞ்சம் சுமாராக போச்சு. ஆனாலும் தன்னுடைய அப்பா உடைய விசிட்டிங் கார்டில் அறிமுகமானாலும் தன்னுடைய தனி திறமையை வச்சு முன்னுக்கு வந்தவர் விஜய். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது. ஆனால் சில கான்ட்ரவர்சி சொல்லுவாங்க, நீர் அடித்து நீர் விலகாது, அப்பா அம்மா கூட சண்டை போடுறாரு, அதெல்லாம் அதெல்லாம் பொய். ஏன்னா எஸ்ஏசியும் மகனை விட்டு கொடுக்க மாட்டார், திருமதி எஸ்ஏசியும் விஜயை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதலித்து அந்த காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டவர் விஜய். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. இன்றைக்கி அதிகமான ரசிகர்களை பெற்றிருப்பவர், அதிகமான சம்பளம் வாங்குறவர் விஜய். இப்போ இடையில வந்து ஒரு கேள்வி, ஆவாரம் பூ படத்துல நீங்க ஆக்ட் பண்ணிருந்தீங்க, அந்த படத்துல ஒரு ஹீரோயினை வந்து தூக்கிட்டு சுத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும்ல, சோ அதுல வந்து உங்களுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் நெருக்கம் அதிகமா இருந்தனால கவுண்டமணி சார் வந்து கடுப்பானதா நீங்க வந்து ஒரு இல்ல, நீங்க கேள்வியே சில சமயத்துல தப்பு தப்பா கேள்விங்க. நானும் அந்த நடிகை ஷர்மிலியும் நெருக்கம் ஆகவே இல்லை. படத்துல அவரு அந்த சீன் எடுக்கும்போது மணி 1:30 ஆயிடுச்சு. சோ 10 மணி 11 மணிக்கு அவர் போயிட்டாரு கவுண்டமணி. அவரு இல்லாத நேரத்துல அந்த சீன் எடுக்கப்பட்டது. அப்புறம் அந்த அந்த ஒரிஜினல் படம் தகராவில் இந்த சீனே கிடையாது, காமெடியே கிடையாது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் KR வற்புறுத்துறதுனால இயக்குனர் பரதன் வேற வழி இல்லாம அந்த சீனை ஒத்துக்கிட்டார். அப்போ அந்த தூக்கி கேட்டார், என்ன சரமலி கொஞ்சம் குண்டு, பரதன் கேட்டார், எங்க அந்த அம்மா தூக்கிடுவீங்களா, தூக்கி தூக்கி சுத்தங்க பார்ப்போம்.
அவர் தூக்கி சுத்து நம்பிக்கையோட அது கேமரா ஆன் பண்ணிட்டார். கர கர கரன்னு ஒரு நாலு சுத்து சுத்தினேன், அதுல மூணு சுத்து பயன்படுத்திட்டாரு. அப்புறம் அந்த கவுண்டர் மணிக்கு எதனால கடுப்பு வந்ததுன்னா, இது உண்மையாக நடந்த சம்பவம் தான். நானே ஷர்மிலியை தூக்கி சுத்தினதில்ல, நீ தூக்கி சுத்திக்கிட்டு இருக்க இன்னும் ரெண்டு மூணு வாரத்தை போட்டார் டப்பிங் தேட்டரில். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பட வாய்ப்பை கெடுத்துட்டாரு. நான் அதை ஏங்க நடக்கிறது நடக்கும், நடக்காது நடக்காது. அதனால நான் அது ஸ்போர்ட்டிவ் எடுத்தேன். நான் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் எல்லாம் ஃப்ரீயாக பேசுவேன், ஷர்மிலிட்டையும் ஃப்ரீயாக பேசுவேன். ஷர்மிலி எங்கே பார்த்தாலும் இப்போ நான் ஷர்மில் கூட என்னை உங்களையுமே ரெண்டு மூணு சேனலுக்கு பேட்டி எடுத்தது. அதனால அது நெருக்கம் கிடையாது, பழக்கம் உண்டு. ஸோ அந்த நெருக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் மற்றவர்கள் பார்வையில் மற்றவர்கள் இருக்கும் அது என்ன வித்தியாசம் கேட்கும்? நெருக்கம் என்றாலும் பழக்கம் என்றாலும் நெருக்கம் என்னன்னா ஷூட்டிங் போது டேட்டிங் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தரை பற்றி ஒரு அளவலாவுதல் அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம எப்படி டிடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எங்க அவங்கள எனக்கு தெரியுங்க, அதுங்க என்ன ஒரு இடத்துல பேட்டி எடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கும் வேற மாதிரி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பழக்கங்கிறது இவர் தெரியும், அவர் தெரியும், ரெண்டு மூணு என்கிட்ட பேசிருக்காரு, கலவலன்னு சொல்லுவார் அப்படிங்கிறது பழக்கம். ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வேற, லவ்வர்ஸுங்கிறது வேற. தெரிஞ்சே தெரியாம மாதிரி கேட்கக்கூடாது. பொதுவான கண்ணோட்டம் பழக்கம் என்பது வேறு, நட்புங்கிறது வேற, டேட்டிங்கிறது வேற, காதலுங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. இவ்வளவு இருக்கு, இப்போ இவ்வளவு எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வந்து கிசு கிசு அப்படின்றதுக்கு பஞ்சமே கிடையாது. கிசு கிசு மட்டும் இல்ல, இன்னொன்னே தெரிஞ்சுங்க, சினிமாவில் இருந்து கொண்டே சினிமா நடிகளை பத்தியும் சினிமா நடிகளை பத்தியும் விமர்சிச்சவர் எம்ஆர் ராதா, நடிகர்கள் எம்ஆர் ராதா. ஏண்டா சினிமா நடிகர்கிட்டலாம் போய் ரசிகனா இருக்கிறீங்க, கட்டவுட்டுக்கு பால் ஊத்துறீங்க, பரதேசிகளை காசை வாங்கி நடிக்கிறான், நீ காசை கொடுத்து பாக்குற, நல்லா இருந்தா கை தட்டிட்டு போவேன் சொன்னவர் எம்ஆர் ராதா. அதே மாதிரி துக்ளக் ஷோ, அவர் துக்ளக் பத்திரிகையில எல்லா படங்களையும் 80% படங்களை கிளி கிழிந்தான் கழிச்சு போட்டுருக்காரு. கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கவுங்கிறே எனக்கு முடிக்க விடலை. ஆக்சுவலா நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்குமே வந்து சினிமா துறையில பல்வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, திரைக்கு தெரியாத திரைக்கு தெரியாம வெளிவராம பல தகவல்கள் இருந்துருக்கு. ஆனா அப்பதான் நீங்க அமைதியா இருந்தது, இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமே வந்து அதெல்லாம் வெளிப்படையா பேசுறதுக்கான காரணம் என்ன? சந்தர்ப்ப சூழ்நிலை வரணுங்க, எல்லாரும் அதாவது அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக நேத்திக்கு சொன்னது இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ல மாட்டார், முந்தைய இன்னைக்கு சொல்றதை நேத்து சொல்லியிருக்க மாட்டார். இதெல்லாம் சூழ்நிலைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க, நேத்து நீ அப்படி சொன்னியே அப்படிலாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு என்ன அவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றபடி தான் பேச. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது வேற பேச்சு பேசியிருப்பேன், இப்போ ஒரு பேச்சுக்கள் மாறதான் செய்து, வேலைப்பாடுகள் மாறதான் செய்து, அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன் சார். அப்பதான் அமைதியா இருந்தேன், நீங்க இப்போ வந்து அது காரணம் கேட்டே சூழ்நிலைகள் காரணமா சந்தர்ப்பங்கள் காரணமா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ இது முதல் முதலா உங்களை வந்து யாராவது நீங்க உங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல நீங்களே இதை வந்து நம்ம வெளியில கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி என்ன எந்த நோக்கத்தோட நீங்க வந்து இதை வந்து வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சீங்க? நீங்க ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னதை சரியா கவனிக்கல. நான் ஆரம்பத்திலிருந்தே 1970 பத்திரிகாரனா இருக்கேன். நான் அந்த முதல் விமர்சனம் எழுதின படம் அரங்கேற்றம், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடிகனாகவும் பத்திரிகாரனாகவும் ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். அப்பவும் நான் இதே மாதிரி கிசு கிசு எழுத தான் செஞ்சேன், விமர்சனம் பண்ண தான் செஞ்சேன். அப்போ நிறைய பேர் கண்டுக்கல, இப்போ யூடியூப்ல கொஞ்சம் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா கண்டுக்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நடிகை வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, முன்னாள் நடிகை தான் அவங்க. அவங்க என்ன பேட்டி கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட பையன் உங்க வீடியோ வந்து தொடர்ந்து பாப்பாராமா, அவரு வந்து எவ்வளவோ ஆபாச படங்கள் பார்த்திருக்காராம், படத்துல எவ்வளவோ ஆபாசங்களை பார்த்திருக்காராம், அதெல்லாம் வந்து குறிப்பிட்டு கவனிக்காரா அவரு. நீங்க ஒரு நடிகையை பத்தி சொன்னதை அவரு கேட்டோன்னு அந்த போஸ்ட்ல இருக்க அந்த லேடிய நல்லா நின்று உத்து பார்த்துட்டு போனாராம். சோ இதுக்கு அவங்க வச்ச குற்றச்சாட்டு அவங்களோட கருத்து என்ன வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலா நம்ம கடந்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயத்த இவரு இவ்வளவு ஒரு திட்டவட்டமா இப்படி வெளிப்படையா ஏன் காமிக்கணும், அது அவரும் கண்ணு காணாம போலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு நான் திரும்ப திரும்ப என்னுடைய பதில், நீங்க சொன்னதைத்தான் நீங்க காட்டினதைத்தான் நான் சொல்றேன். நீங்க காட்டினது தப்பு இல்ல, நீங்க சொன்னது தப்பு இல்ல, நான் சொன்னது தப்பா?
அது இப்போ நான் ஒரு பையன் கூட போய் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறேன்றதும் அது ஒரு பையன் வேற ஒரு பொண்ணு கூட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க அதுவும் அவங்களோட தனிப்பட்ட கருத்து எங்க தனிப்பட்ட கருத்துங்க ஏன் வெளியே சொல்ற நீங்க அப்படின்னு முனைச்சிருக்காங்க ஆனா அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்பா இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன சார் அப்படின்னு நொந்து போனாங்க நிறைய பேர் என்ன கேட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம நாட்டில் நிறைய நடக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் ஏன் பேசல அது அவங்க விரும்பல ஓ மக்கள் விரும்பல அதனால நீங்க பேசல எப்பவுமே நம்ம ஜனங்க வந்து பொழுது ட்ரை பண்ணிருக்கீங்களா ஆனா புதுசா ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டா இல்லாம புதுசா ஒரு கண்டென்ட் இப்போ வந்து ஆமா சில விஷயங்கள் இப்ப நீட் தேர்வு பத்தி நான் பேசிருக்கேன் ஓகே அதே மாதிரி இந்த டெத் இஷ்யூ ஆச்சு அத பத்தி ஆமா பேசிருக்கேன் எல்லாம் பேசிருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் கம்மியா தான் போகுது யார் சொன்னா 2.5 லட்சம் போச்சு பிரதாபத்தின சமீபத்துல பேசின பிரதாபத்தின பத்தி 2.5 லட்சம் போச்சு அதுவே அதுவும் 2 லட்சம் போகும்போது நாம ஒருத்தவங்களை பத்தி பேசும்போது அந்த ஒரு தனி நபரை மட்டுமே பாதிக்க கிடையாது அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க பேர குழந்தைகள் இருக்காங்க கணவர் இருக்காங்க அவங்களுக்கும் சுற்றுவட்டாம இருக்கு அவங்களுக்கும் ஒரு சமுதாயம் இருக்கு அது அவங்களையுமே பாதிக்குது இல்ல ஏ சனியனே நீ ஏன் சொல்ற வெளியே உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்ல எதுக்கு நீ அவுத்து கூட்டு காட்டுற எதுக்கு நீ இன்னும் இவனோட அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்ற அதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட டைரக்டா வந்து யாருமே சொல்ல கிடையாதுல்ல சார் பேட்டியில போடுறாங்க வலையத்துல வருது அவங்க பேட்டியை பிடிச்சதுதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப அதாவது படுக்கிறவனை இல்ல தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்பவே முடியாது நீங்க அப்படி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நானா இந்த கருத்து எல்லாருக்குமே பொருந்தும் இல்ல தூங்குறவங்களும் எல்லாருமே எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களும் யாருமே எழுப்ப முடியும் கருத்து எல்லாருக்குமே பொருந்தும் இல்ல இது பொதுவான ஒரு கருத்து தானே உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வி வந்து நான் மட்டுமே கேட்டது கிடையாது கரெக்ட்டுங்களா நீங்க யாருமே அந்த கேட்டீங்க ஏங்க இல்ல அதாவது சம்பந்தப்பட்ட சில சில்லுண்டிகள் தான் சம்பந்தப்பட்ட சில சில்லறைகள் தான் என்கிட்ட கிடைச்சது சின்ன வயசுல நீங்க லவ் பண்ணீங்க அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கா பேச பொத்திட்டு போட்டுக்கிறேன் ஆமா அனுபவம் ஏற்பட்டிருக்கு நான் டீனேஜர ஒருத்தர காதலிச்சேன் ரெண்டு பேரும் போய் தியேட்டர்ல மூலையில உட்காந்துக்கிட்டு தீசடிச்சோம் சொல்லியிருக்கிறதா அமலா பாரு அத நான் சொன்ன தப்பா ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆதாரம் இருக்கு நீங்க எல்லாரையும் பாத்துக்கலாம் ஆதாரம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஆதாரம் இல்லாமல் அவதூறு பேசினாலோ பொய் பேசினாலோ சம்பந்தப்பட்டவரை இழுத்து போலீஸில் தள்ள முடியும் எடுக்க முடியும் அதனால தான் எப்படி ஏங்க இதே நீங்க சொல்றீங்க பிகேஎம்டிசி லொட்டு லூஸ்க்கு எல்லாமே அவங்க போடுற செய்திகளெல்லாம் பாருங்க நான் பேசுறது மட்டும்தான் செக்ஸா இருக்கா அவங்க போடுற செய்திகளும் செக்ஸா தான் இருக்கு செக்ஸ் போட்டதான் பாக்குறான் அவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும் கேமரா மூலமா அதான் சார் நீங்க சொல்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அவங்க வந்து போடுற கண்டென்ட்ல 100 கண்டென்ட் போடலாம் 80 கண்டென்ட் வந்து 18+ கண்டென்ட்டா தான் இருக்கு அப்புறம் அது நான் என்ன சொல்ல வரேன்னா அத நான் பேசுறேன் அது அவங்க ஏகப்பட்ட 80 கண்டென்ட் போட்டு காசு சம்பாதிக்கிறான் நான் ஒரே ஒரு இதுல செய்திகளை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன் அது இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ஏன் ஆதாரத்தை காமிக்க அப்ப உங்களோட ரசிகர்களா இருக்கனால உங்களோட பார்வையாளர்கள் இருக்கனால ஏங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்தா இதுல செய்தி வந்துருக்கு படிச்சுங்கன்னா நாளைக்கு அதான் அவன் படிச்சுட்டு போயிருவான் நான் தான் சொல்லணும்ல செய்திகள் நீங்க முதல்ல செய்திகள் பத்திரிகாரண்ட போய் சோர்ஸ் ஆஃப் நியூஸ் என்னன்னு கேளுங்க பழி சொல்ல மாட்டான் சொல்லக்கூடாது சட்டமே இருக்கு நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சே பேசுறீங்க இப்போ அமெரிக்கால செக்ஸ் ஊழல் வந்துச்சு முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணாரு இப்போ போரிஸ்ல பிரான்ஸ்ல அமைச்சர் ராஜினாமா பண்ணாரு இதெல்லாம் எதை வச்சு என்ன மாதிரி ஆள் சொன்னதுனால்தான் இல்லை உங்களுக்கு தெரியுமா நீங்க பத்திரிகைகள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு செய்தி ஏதாவது தெரியுமா அதே மாதிரி பத்திரிகையில் வந்த செய்திகளை நான் அவங்களுக்கு திரும்ப சொல்றேன் ஏன்னா படிக்கிற நேரம் இருக்குது இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் கிட்டத்தட்ட 40 பத்திரிகை வருது நான் 40 பத்திரிகையை கரைச்சி குடிச்சு அதில் ஜூஸ் எடுத்து அவனுக்கு கொடுக்குறேன்
நிறைய பேருக்கு ஜூஸ் போடுறதுக்கு டைம் இருக்காது. நான் அந்த ஜூஸாக கொடுக்குறேன், பழம் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் அவங்க அறுத்துக்கிறதுலாம் போட்டுக்கிடுவோம். அதனால் இது வியாபாரம், இந்த வியாபாரத்தில் நான் வித்துக்கிட்டு இருக்கேன். வித்துக்கிட்டு இருக்கிறது லீகலாக இல்லீகலாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். தவிர மற்ற இது இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த பாகுபாடு அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்களா? படங்கள் நல்லா இருக்கிற பட்சத்துல யாரும் படங்களை பத்தி நான் கேட்கவே இல்லை சார். இப்ப நம்ம ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, ஒரு சில நடிகைகள் அவர்களை பத்தி அவர்களே வாய் திறந்து பேசும்போது அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப ஓப்பனா நீங்க வந்து சொல்றீங்க. அப்படி ஒரு சில யூடியூப் சேனல் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சில நடிகர் நடிகைகளோ இல்ல உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுக்கு பழக்கமானவர்களோ உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களோ அப்படிப்பட்ட உங்களுக்கு நெருக்கமானவர்களோட பத்தி பேசி உங்களுக்கு நியூஸ் வரும்போது அப்போ உங்களோட கண்ணோட்டம் மாறுபடுமா அப்படின்னு நான் கேக்குறேன். ஏன் அவங்களே இதை வெளியே தெரியணும்னு தான் சொல்றாங்க. நான் இன்னும் கொஞ்சம் சொன்னா உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும், இதுல என்ன தப்பு? அதனால நீங்க பாகுபாடுலாம் பார்க்க மாட்டீங்க. எதுக்கு அவங்களே பார்க்கல, அவங்களே நம்மள அதுக்குத்தான அவங்களே அவங்கள பத்தி இப்படி சொல்றது தப்புல நினைக்கும் போது நான் அதை பத்தி சொல்றது எப்படி தப்பாகும்? அதுதான் அவங்களே. ஏங்க சில விஷயங்கள் ஓப்பனா சொல்றீங்க. இப்ப நீங்க பெண்ணா கூட இருக்கலாம், நடிகைன்னு வந்துட்டா அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வெளிப்படுத்தினாதான் காட்டினாதான் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியே எல்லா 80% நடிகைகள் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இது அவங்களுக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. ரேவதி, சுகலட்சுமி, நதியா, இவங்கெல்லாம் யாரும் பிகினி ட்ரெஸ் போட்டு நடிக்கலையே, நான் அவங்கள பத்தி தப்பான்னு சொல்லியே. இந்த மாதிரி சில நடிகைகள் நடிக்கிறதோட சரி, ஆனால் அதே நடிகைகள் சொல்கிறாங்க நான் நடிக்க மட்டும்தாங்க செய்வேன், அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா போக மாட்டேன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடும். இதுதான் உண்மை. ஒரு சில எண்கள் இல்லை, ரொம்ப டீசெண்டா இருக்கவங்க ஒரு விரல் விட்டுன்ற அளவுக்கு இருக்கும். சில லாபங்களை சந்திக்கும் பொழுது பல நஷ்டங்களை சந்திக்க வேண்டும். மாறவே மாறாது, எந்த நடவடிக்கையும் பிரயோஜனம் இருக்காது. இது இப்படித்தான். இரண்டு பொருளும் சேர்ந்து உருவாகிற ரசாயனம் மட்டும் தான் கெமிஸ்ட்ரி. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு மேல என்ன விளக்கம் கொடுக்கணும்? அதனால ஆரம்பத்திலேயே சினிமாலையும் சரி, தெருக்கூத்துலையும் சரி, நாடுதலையும் சரி, பொம்பளையும் அடிக்க வர மாட்டேன்ட்டாளுங்க. ஏன்னா தமிழச்சிகள், அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 70% பேர் சினிமாவில் நடிக்க மாட்டாங்க. பார்ப்பாங்க, கைத்திட்டுவாங்க, போவாங்க, நடிக்க வரவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நீங்க இதை பத்தி சொல்லிட்டீங்க. போர் அடிக்க விரும்பல, அதான் உண்மை. சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து தணிக்கை அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா யூடியூப்லயோ இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு தணிக்கை அப்படின்னு ஒண்ணு இல்லை. சோ அதை பத்தி உங்களோட கருத்து? சினிமா என்பது காசை வாங்கிட்டு ஓப்பன் ஹால்ல எல்லாரும் இருந்து பாக்குறது, அதுக்கு தணிக்கை தேவை. இப்போ பத்திரிகைக்கு வந்து தணிக்கை ஏன் தேவை? எல்லாரும் படிக்கிறாங்க. ஆனா ஒரு குழுவுக்கு விடுற நோட்டீஸுக்கு தணிக்கை தேவையில்லை. அதே மாதிரிதான் சினிமாவும். ஓடிடியில அவன் வீட்டில் உட்காந்து பார்ப்பான், இல்லை செல்ல பார்ப்பான். அப்போ அதுக்கு வந்து அதுக்கு இப்போவும் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க, மத்திய அரசு வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது வெப்தொடர்களுக்கும் தணிக்கை தேவைன்னு சினிமாக்காரங்களே சொல்கிறாங்க. அதனால் வெப்தொடர்களுக்கும் தணிக்கை விரைவில் வரலாம், வர்றதை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா வெப்தொடர்கள் வந்து ஆபாசமான வார்த்தைகள், ஆபாசமான விஷயங்கள். இப்போ நான் பேசுறது 10%, 90% அப்பட்டமாக அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அசிங்க அசிங்கமாக காட்சிகள் வருது. அதனால் பெரும்பாலும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது மத்திய அரசு பரிசீலனையில் இருக்கு. ஓடிடி தொடர்களுக்கும் தணிக்கை வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. சரி, இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டமாக உங்களை எங்கே பார்க்கலாம்? அரசியலுக்கு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்காங்க? கிடையவே கிடையாது. இதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 71 வயசான நான் எனக்கு பிடித்த வேலையை நான் செய்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் அரசியல் கூட பெரும்பாலும் பேசுறது இல்லை. ஏன்னா அவன் 10 பேர் திடீர்னு வந்துடுவான், அப்புறம் இதுமே தான் போட்டு நாலு பேர் சாத்த வேண்டியிருக்கும். இது எதுக்கு போட்டிருக்கேன்? அதுதான் பாதுகாப்பு தான்.
ஒரு பாதுகாப்பு. ஆமாம், அதனால் அது தேவையில்லை. ஏன்னா அரசியலுங்கிறது வேற களம். அது நமக்கு எம்ஜிஆர் புரட்சியில் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நான் அதிமுக இருந்தேன், அரசியலில் இருந்தேன். அப்புறம் ஓட்டு போடும்போது மட்டும்தான் அரசியல். சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ என்னுடைய சரௌண்டிங்கில் இருக்க எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் என்னை சந்தோஷப்படுவாங்க. அண்ணே பின்றீங்கண்ணே, அண்ணே பிரம்மாதவனே, கிளிங்கண்ணே. இது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, நான் போகிற இடத்துல சிக்னல் இருந்தால் கூட இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிரம்மாதம் சார் பயப்படாதீங்க. ம், அப்படித்தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர என்னை உற்சாகப்படுத்துகிறவங்க தான் துண்டி திட்டு செய்து இருக்கிறாங்க. அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க ரோட்டில் போகிறேன், யோ யூஸா ஏன் ஏன் எல்லாம் பேசுகிறேன். இன்னைக்கு யாராவது நாலு பேர் கேட்டாங்கன்னா நான் என் பேச்சை நிறுத்திடுவேன். ஆனால் அது வியாபாரம், அதை விரும்புகிறான். அப் நான் அதை எப்படி நாங்கள் சில படங்கள் ஓடுதுன்னு சொன்னால் விரும்புகிறாங்க, நான் அந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு வியாபாரம். நீங்கள் கூப்பிட்றீங்க, இன்றைக்கி இந்த டிவி இதில் உள்ள எல்லாத்தையும் பார்ப்பான். பார்க்கும்போது அவன் என்னை பற்றி ஒரு கணிப்பு மனசுக்குள்ளே வரும். என்னை பற்றிய நான் கணிப்பு அவங்ககிட்ட நல்லபடியாக இருந்ததுனால்தான் நான் பேசுகிறது பார்க்குறேங்க. ஆமாம், ஜாலியாக காலையில் நாலரை மணிக்கு எழுந்தோமா, அஞ்சு மணிக்கு வாக்கிங் பண்ணோமா, 6:30 வந்தோமா, 7 சத்து கஞ்சி குடிச்சோமா, 11 வரைக்கும் 11:30 வரைக்கும் பத்திரிகைகளையும் எல்லாத்தையும் பார்த்து இந்த எல்லாம் இன்னும் எவன் பேசுகிறான் இங்கிலீஷ் பத்திரிகை அதெல்லாம் பார்த்து கேரளா மலையாளத்தில் கூட 21 வச்சுருக்கேன், படிச்சு சொல்கிறா எல்லாம் இருக்கா. ஏன்னா தமிழ் படுத்த தமிழ் சினிமா நடிகளை பற்றி கேரளாவில் நிறைய பச்சை பச்சையாக போடுவாங்க, அதெல்லாம் படித்து அதுக்கப்புறம் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு எதை எதை எப்படி சொல்கிறதுன்னு யோசனை பண்ணி வெளியே வரும்போது ஒன்றை அப்போ தான் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது. ஆமாம், ஒருவேளை சாப்பாடு தான் நைட் டிஃபன் தான். அப்படி நம்ம ரேஞ்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை போய் எதுக்கு இடையில ஸ்டெக் பண்ணிக்கிட்டு வேற ட்ராக் மாற்றிக்கிட்டு. ஆமாம், சினிமா நடிகைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கலா மாஸ்டர் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க, ஏன் சார் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, கொஞ்சம் நிறுத்திக்கோங்க சார், நீங்க ஏன் சார் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து குஷ்பு வந்து முன்னாடியே வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இஷ்யூ இந்த ரேகா நாயர் இஷ்யூலாம் வந்து, ஸோ இவங்களுக்குலாம் உங்களோட பதில் என்னவா இருக்கு? முதல்ல இப்படி நீங்கள் என்னை கை காமிக்கிறீங்க, இந்த 4 உங்களை கையை காமிக்குது. கலா மாஸ்டர் டான்ஸு ப்ரோக்ராம் பண்ணுறாங்களே, எதுக்காக பண்ணுறாங்க? குஷ்பு ஜாக்கெட்டு இப்போ புதுசு புதுசாக போட்டு பொம்பளைகளை கரங்கடிச்சாங்களே, எதுக்கு அடித்தாங்க? ஏன் நீங்கள் சொல்கிற லயா வந்து அப்படி படத்தில் நடிச்சுது? ஏன் என் முன்னால் வந்து நான் காட்டுட்டுமா பார்க்குறியா பார்க்குறியான்னு சொல்லிச்சு. ரேகா நாயர் அந்த மாதிரி தான், புரியுதா உங்களுக்கு? எல் ஈஸியாக குற்றம் சாட்டிடலாங்க. கலா மாஸ்டரை பற்றி எத்தனை பேர் குற்றம் சாட்டினாங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே. குஷ்பு பத்தி குஷ்புவோட பிஏவும் சுந்தர் சிங்குமே என்கிட்ட பேசினாரு, பிரபுவும் என்கிட்ட பேசினாரு. ஏனே உங்களுக்கு தெரியாதே, ஏனே விட்டுருங்கண்ணே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லையா. அதனால அது அதாவது ஒருவருடைய குற்றத்தை சொல்றவர் வந்து நக்கீரர். ஏன்னா நெட்டிக்கெண்டு தந்தாலும் குற்றம் குற்றமே இல்லை. சிவனே சிவன் சொன்னார், என் பொண்டாட்டிக்கு கூட மயிரில் வாசகம் இல்லையானாரு. யோ உனக்கு நீ உலகத்தில் உள்ள எல்லா பொம்பளைக்கும் வாசகம் இல்லைன்னு சொன்னார் நக்கீரன். அந்த மாதிரி நான், அதாவது சிவன் சொன்னதுனால அவர் வந்து பெரிய இது அதெல்லாம் நமக்கு கிடையாது. தப்புனா தப்பு தான், அதில் நோக்கம் என்னன்னு சொன்னீங்களே, இந்த இதெல்லாம் எப்போ களையும். அந்த மாதிரி இந்த சினிமாவில் இந்த மாதிரி சாக்கடைகள், நானும் சினிமாக்காரங்கனால எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் நான் ஊரில், ஏ அவன் சினிமாக்காரங்க, அந்த பாதிப்பும் கூட இப்போ நான் பேசுறதுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். சார் இப்போ வந்து உங்கள் பேர்லேயே பயில்வான் அப்படின்னு இருக்கு, நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி தான் வந்து அந்த இதை பேரெலாம் வர வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க இளைஞ சமுதாயத்திற்கு உங்களோட டிப்ஸாக என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, இப்போ இருக்க இளைஞர்கள் என்னுடைய சமகால இளைஞர்களை விட புத்திசாலித்தனமாக இருக்காங்க. அதாவது இப்போ எவ்வளோ தான் அவங்க விளையாடினாலும் அவங்க படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்க, படித்தா தான் வேலை கிடைக்குங்கிற உறுதியோடு இருக்காங்க. ரெண்டாவது இந்த இப்போ இளைஞர்கள் என்னென்னா 8 தான் எழுந்திருக்கிறாங்க, அதை மட்டும் தவிர்த்துருங்க. தயவுசெய்து சூரியன் எழுந்திருக்கிற முன்னால் நாம் எந்திரிக்கணும், காலையில் எந்திரிச்சிருங்க. அதுக்கு சீக்கிரமாக கூட இப்போ நீங்கள் படுக்கைக்கு போயிடலாம். நண்பர்களோட சுற்றுங்க, நல்ல நண்பர்களாங்கிறத அடையாளம் பார்த்துக்கிட்டு அவங்களோட சுற்றுங்க. ஏன்னா நண்பர்கள் தான் நம்முடைய நல்ல காலத்துக்கும் வழிகாட்டி அவங்க தான், கெட்ட காலத்துக்கும் வழிகாட்டி அவங்க தான்.
கெட்டு போனாலும் நண்பர்கள் தான், நல்லவர்களாக்குறது நண்பர்கள் தான். பொதுவாக நீங்கள் ஏதாவது தப்பு செய்யும்போது அதை எதிர்த்து கேட்குற நண்பர்களை வச்சுங்க, இந்த ரூட்டு போகாதீங்க, நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்லுங்கள். மேக்சிமம் போதைக்கு அடிமையாகாதீங்க, போதையை தொடாதீங்க. முதல்ல விருந்தாள் மாதிரி தான் வரும், அப்புறம் அப்படியே நிரந்தரமாயிடும். ஏன்னா போதை என்பது விஷத்தை குடிப்பதற்கு ஒப்பாகும். இன்றைய இளைஞர்கள் ஜாலியாக சாவுக்கும் சரி, பிரேக்கப்புக்கும் சரி, புது லவுக்கும் சரி, எல்லா இளவுக்கும் குடிச்சு தலையிறாங்க. அதுதான் நான் அடி இளைஞர்கிட்ட சொல்கிறேன், தயவு செய்து டாஸ்மாக் போகாதீங்க. ஏன்னா அப்படி போயிட்டு இருந்தால் கூட ஒரு 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 மாதத்துக்கு கூட, ரெண்டு மாதத்துக்கு கூட எப்போ கூட பண்ணீங்க. ஏன்னா விஷமும் அதாவது எதையும் சாப்பிடணுன்னு தான் இளையவன் படைச்சிருக்காரு. அதனால் போதைக்கு அடிமையாகாதீங்க. நான் சொல்கிறது குறைந்தபட்ச எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக தேகப்பயிற்சி தான் உங்கள் உடலை திடகாத்திரமாக வச்சுருக்கும். மூளைக்கு நல்ல வேலை கொடுங்க, அதுமே உடம்புக்கும் நல்ல வேலை கொடுங்க. ஓகே சார், இனிமே நான் வந்து நிறைய கேள்விகள் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏன் வந்து அந்த துறையிலிருந்து துறைக்கு மாறினீங்க, இதுலயே நீங்க வந்து ஸ்டாண்டர்டா இருக்காரு. ஆக்சுவலா நீங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல தான் இருந்திருப்பீங்க. நாங்க தெரியாத விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கும், உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச். நன்றி. இந்த நன்றி எல்லாம் பாக்குற யூடியூப் நேயர்களுக்கு தான். பிசிடிவி நேயர்களுக்கு விடுதலை நாள் வாழ்த்துக்கள். சும்மாவா வந்தது சுதந்திரம் இல்லவே இல்லைங்க. நிறைய பேர் தியாகம் செஞ்சு ரத்தம் சிந்தி வெள்ளையை நினைத்து போராடி தான் வந்தது சுதந்திரம். இன்றைக்கி நான் சுதந்திரமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சுதந்திரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சுதந்திரம் தான். எவ்வளவோ தடைகள் இருந்தும் கூட இந்தியா வல்லரசாவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். We'll be right back.